விடுதலை புலிகள் அமைப்பின் வாழை மட்டுமே அளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழீழத்தை பதிமூன்றின் ஊடாக பெற்றுக்கொள்வதே கொள்வதே புலம்பெயர் அமைப்புகளின் இலக்காகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் பெண்களின் திறமைகளை வழிகாட்டிய பெருமை தலைவர் பிரபாகர் நீ சாரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முதல் பெண் மாவீரர் மாலதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகள் பத்தாம் திகதி முல்லைத்தீவில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடியத்தினை தெரிவித்திருக்கின்றார்